ஓம் சாந்தி. சிலர் மிக விரைவாகவே தமது மனநிலையினை கெடுத்து கொள்கிறார்கள். அதற்கு நான் இரிட்டேட் ஆகிவிட்டேன் என்று கூறுகிறார்கள். அதிகமாக யோசிக்கிறார்கள். உடனடியாக கலக்கமடைந்து விடுகிறார்கள். தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறார்கள். தனது மனநிலையும் குலைத்து கொள்கிறார்கள். பிறரது மனநிலையையும் கெடுத்து விடுகிறார்கள். இதனை சரி செய்தாக வேண்டும். ஏனென்றால் மனநிலையினை கெடுத்து கொள்வதனால் நமது உள்ளார்ந்த சக்திகள் அழிந்து விடுகின்றன. நமது ஆரா மிகவும் பலவீனம் அடைந்து விடுகிறது, மங்கி விடுகிறது. மேலும் குடும்பத்தினுடைய சூழல் எவ்வாறு ஆகிவிடுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். முக்கியமான விஷயம் என்னவென்றால், எனது மனநிலை எவ்வாறு இருக்கிறது என்பதை மனிதர்கள் உணர வேண்டும். பலருக்கும் நீண்ட காலமாக இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கின்றன. சிலருக்கோ வாழ்க்கையே முடியக்கூடிய நிலை வந்துவிட்டது, மிகுந்த பலவீனமான நிலையில். இப்படிப்பட்ட பலவீனமான சம்ஸ்காரங்களோடே வாழ்ந்து விட்டார்கள். ஆனால் நாம் இவ்வாறு பலவீனமாக இருக்கிறோம், ஏதோ தவறு செய்து கொண்டிருக்கிறோம், இழந்து கொண்டிருக்கிறோம், பிறரது மகிழ்ச்சியையும் பறிக்கிறோம். இதன் மூலம் சூக்ஷ்மமான பாவ கணக்கு உருவாகி கொண்டிருக்கிறது, சாபம் கிடைத்து கொண்டிருக்கிறது. அதற்கான பலனையும் நான் அனுபவித்தாக வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை அவர்கள் உணர்வதே இல்லை. ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை அவசியம் இருக்கிறதல்லவா? எனவே நாம் முதலில் ஆழமாக உணர வேண்டியது மிக அவசியமானதாகும். அனைத்திலும் முக்கியமான விஷயம் என்னவென்றால், நான் இந்த சம்ஸ்காரத்திலிருந்து விடுபட வேண்டும். மேலும் நமக்கு முழு நம்பிக்கை இருக்க வேண்டும். உண்மையும் அதுதான். அதாவது, நாம் பகவானுடைய குழந்தைகள், மாஸ்டர் சர்வசக்திவான், மகான் ஆத்மாக்கள், உலகையே மாற்றக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட நாம் எந்த சம்ஸ்காரத்தினை மாற்ற விரும்பினாலும் அவசியம் மாற்ற முடியும். இவ்வாறு நாம் அனைவரும் சிந்தனை செய்வோம். மிக அழகான அனுபவங்கள் ஏற்படும். நமது மனோபலம் அதிகரிக்கும். சம்ஸ்காரங்களை மாற்றுவதற்கு ஞான மனநம் மிக அவசியமானதாகும். நமக்கு யோக சக்தியும் அவசியப்படுகிறது. தன்னைத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். பிறர் தவறு செய்யக்கூடாது என்பது நடக்குமா என்ன? அனைவரும் பெர்ஃபெக்ட் ஆகிவிடுவது நடக்குமா? நாம் சதா காலத்திற்காக ஒரு விஷயத்தினை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் நாமும் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துவோம். அதாவது, எதுவரையிலும் மனிதர் பெர்ஃபெக்ட் ஆகவில்லையோ, அதுவரையிலும் அவரது காரியங்கள் எவ்வாறு பெர்ஃபெக்ட் ஆகும்? அவர்கள் மூலமாக ஏதாவது குழப்பங்கள், பிரச்சனைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. நாம் கூட எங்கே பெர்ஃபெக்ட் ஆகிவிட்டோம்? நம் மூலம் தவறுகள் நடக்கவில்லையா என்ன? பிறர் கூட நமது தவறுகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் எந்த மனிதருக்கு அதிகமான கோபம் வருகிறதோ, யார் தனது மனநிலையினை உடனேயே கெடுத்து கொள்வாரோ, அவருக்கு தனது பலவீனத்தை பற்றி புரிவதே இல்லை. இதுவே ஒரு மிகப்பெரிய பலவீனமாகும். எனவே வாருங்கள், உணர்ந்து பார்ப்போம். நான் பகவானிடமிருந்து அனைத்தையும் அடைய வேண்டும். நான் இவ்வாறே எனது மனநிலையை அடிக்கடி குலைத்துக் கொள்வேனானால் உலக நன்மையின் காரியத்தில் எந்த பங்கையும் ஆற்ற முடியாது. நான் உடல் உணர்வில் இருந்தால் நான் தாயாவேன், இந்த குடும்ப தலைவியாவேன். இப்படிப்பட்ட உடல் சார்ந்த அடையாளங்களின் நினைவினால் அந்த சூழல் மாசடைந்து விடுகிறது. அங்கே மகிழ்ச்சி இருப்பதில்லை. அனைவரும் நோயற்றவர்களாக, மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருப்பது என்ற நிலை ஏற்படவே செய்யாது. நான் எனது வீட்டினை கோவிலாக்க வேண்டும். பாபாவின் இந்த மிக உயர்ந்த காரியத்தில் நான் மிகப்பெரிய பங்காற்ற வேண்டும். இன்று இந்த எண்ணத்தினை உருவாக்குவோம். இது மிக அழகான சிந்தனையாகும். நான் சங்கம மிக நல்ல பாகத்தினை ஆற்ற வேண்டும். பாபாவின் கட்டளைகளின்படி அவரது உயர்ந்த வழிபடி நடந்து நான் ஒரு நல்ல நிலையினை அடைந்து காட்ட வேண்டும். பகவானே என்னை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும். இது எத்தனை நன்றாக இருக்கும்! இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமது சம்ஸ்காரங்களை மாற்றுவதில் நமக்கு மிகுந்த உதவி புரியும். பிறகு அனுதினமும் 15 நிமிடங்களிலிருந்து அரை மணி நேரம் வரையிலும் உங்களது சம்ஸ்காரம் எப்படி இருக்குமோ, மிக கடுமையானது என்றால் அரை மணி நேரம், அது லேசான சம்ஸ்காரம் தான் என்றால் 15 நிமிடங்கள். அந்த ஒரு சம்ஸ்கார மாற்றத்திற்காகவே யோகம் செய்வோம்.
பரந்தாமத்திற்கு சென்று பாபாவின் கிரணங்களை பெற்றுக்கொள்வோம். அல்லது இங்கேயே இருந்தபடி தந்தையின் கிரணங்களை கிரகித்துக் கொள்வோம். எனது இந்த சம்ஸ்காரம் மாறிக்கொண்டிருக்கிறது, மாறிவிட்டது என்ற அழகான எண்ணங்களோடு யோகம் செய்வோம். இதன் மூலம் நமது தவறான சம்ஸ்காரங்கள் மாறி நல்ல சம்ஸ்காரங்கள் நமது வாழ்வில் நிறைய துவங்கும். பாபாவும் நம்மை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.